அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் ரோமனில் ஃபஸ்ட்டு சம்மக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு -2, 4, 1, -3. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு சொல்கிறது இந்த சிம்பல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், 1, -3. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரியணும். இது மேட்ரிக்ஸ் சிம்பல், இது வந்து டிட்டர்மினன்ட் சிம்பல். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ -(-+6, -4)2. Which is not equal to 0. So, determinant A வந்து not equal to 0. Therefore, A inverse வந்து exist. Determinant வந்து வேலை not equal to 0 வா இருந்தாதான் A inverse வந்து exist ஆகும். Next, we will find adjoint A. ஏற்கனே சொல்லிருக்கோம், the 2x2 matrix இக்கு direct adjoint A எழுதுவாம். இந்த ரெண்டுதையும் லீடிங் டயகோனல் எலிமெண்ட்ஸ் ரெண்டுதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளேஸ் வந்து மாற்றணும். -3, -2 ரெண்டுதையும் பிளேஸ் வந்து மாற்றணும். இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு சைனை வந்து மாற்றணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா. So, which is equal to 1/determinant A 1/2 into adjoint A. What is it? The -3, -4, -1, -2. This is the A inverse equal to. What is it? Find one of the issue. This is the 2x2 matrix. This is the A inverse find out. What is it? Path to. Now, that is the sum. Next sum. Start. Next. அடுத்த சம்மு 3x3 மேட்ரிக்ஸுக்கு ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இந்த 5 எலமெண்ட்டை வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த காலம் இந்த ரோ வந்து மறைச்சிங்கன்னா அது தெரிஞ்சதுதான். ஸோ 25 - 1 இந்த காலம் இந்த ரோ போயிடணும். இந்த 25 - சிம்பிள் வரும் ஃபார்முலாவில் மைனஸு. ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தால் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து மைனஸு. ஸோ 1 × 1 × இந்த காலம் இந்த ரோ போயிடுமா பாரு, அப்போ 5 - 1 வருமா பாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட்டு 1 × இந்த காலம் இந்த ரோ போயிடும். 1 × 1, 1 - 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 × 25 - 1 = 24. நெக்ஸ்ட்டு 5 × 1 × 4 இங்கே வந்து 4 வரும். +1 × இங்கே வந்து ஒரு -4 வந்து வருமா பார், விச் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்தோம்னா 24 × 5 வந்து 120. ஸோ -4 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 112. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 112 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. Therefore, A inverse exists. A inverse exists. இப்போ A இன்வர்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஏ 3x3 எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் செக்ஷனில் நாம் பார்த்துருக்கோம். இந்த சம்மகம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏன்னா நியூவாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுற விஷயம் தெரியறதுனால, ஒன் செகண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ கோ ஃபேக்டர் ஆஃப் ஏன்றது என்னன்னா, ஏஐஜேனுடைய டிரான்ஸ்போஸ், சாரி ஏஐஜே, கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே. இந்த ஏஐஜேவை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 எலமெண்ட்டோட மைனர் எடுக்கணும். இந்த காலம் ரோ போயிடுமா பாரு, 5, 1, 1, 5. இப்போ இந்த காலம் ரோ போயிடுச்சுன்னா ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூஸ் 1, 5, 1, 1. ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸு, செகண்ட் வேல்யூ மைனஸ், தேர்ட் வேல்யூ ப்ளஸ்ஸு.
இப்போ அடுத்த மைனர் வந்து என்ன வரும்னா மைனஸ்ல வந்து வரும். இப்போ எதனுடைய மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒன்று இந்த ரோ போயிடும், இந்த காலம் போயிடும், ரிமைனிங் வந்து 1115. அடுத்தா இந்த 5 எடுக்க போறோம், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 5115. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா மைனஸ் பிளஸ் மைனஸ் சிம்பிள் முன்னாடி வரணும். இந்த ஒன்று கண்டுபிடிக்க போறோம், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 5115. இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 5111. நெக்ஸ்ட் இந்த ஒன்று கிடைக்க போறோம், இப்போ வேல்யூ பிளஸ்ல வரும். இந்த ஒன்றுக்கு பார்த்தோம்னா இந்த காலம் இந்த ரோ போயிடுமா பாரு, ஸோ 1151. நெக்ஸ்ட் இந்த ஒன்று கிடைக்கிறோம், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுனா 5111. நெக்ஸ்ட் இந்த 5 எடுத்தோம் அப்படின்னா 5115. இங்க வந்து முன்னாடி வந்து மைனஸ் வந்துடும், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து 25 மைனஸ் 1. இதுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கு, ஸோ 5 5 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்க 1 மைனஸ் 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதனுடைய மைனர் எப்படி எழுதுறது, இதனுடைய மைனர் எப்படி எழுதுறது, இதனுடைய மைனர் எப்படி எழுதுறது அப்படின்றத கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இதனுடைய மைனஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நவ் சிம்பிளிஃபையிங் ஏஐஜே ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணால் 24 வருதா பாரு, இதை சிம்பிளை பண்ணோம்னா -4 வருதா பாரு, இதை சிம்பிளை பண்ணாலும் -4, இதை சிம்பிளை பண்ணாலும் -4, இதை சிம்பிளை பண்ணால் 24, இதை சிம்பிளை பண்ணால் -4, இதை சிம்பிளை பண்ணால் -4, இதை சிம்பிளை பண்ணால் -4, இதை சிம்பிளை பண்ணால் 24. இப்போ இதுதான் வந்து என்னென்னா ஏஐஜே கோ ஃபேக்டர் ஆஃப் ஏ ஆர் ஏஐஜே. நெக்ஸ்ட் இப்போ அட்ஜாயிண்ட் ஏ வரும், ஸோ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஏஐஜேனுடைய டிரான்ஸ்போஸ், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை ஒரு முறை எழுதிக்கலாம், இல்லை டைரக்டாக கூட டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு இந்த 24 ரோ வந்து காலமாக வரும், காலம் வந்து ரோவாக வர்றதா டிரான்ஸ்போஸ், இதை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் -4 24 -4 24 -4 -4 24. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஸோ தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 112 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே அட்ஜாயிண்ட் ஏவை நம்ம எழுத போகிறோம், இந்த அட்ஜாயிண்ட் ஏன்ற வேல்யூ இந்த வேல்யூ தான் எடுத்து எழுத போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரோவிலையும் எல்லா காலத்துலையும் 4 காமனாக வர்றதுனால ஒரு 4 வந்து வெளியே எடுத்துலாம் அவர். ஸோ அப்போ என்ன ஆகுனா 6 வரும், இது -1 வரும், இங்கே வந்து -1 வரும், இங்கே வந்து -1 -1, இங்கே வந்து 6 4 24, இதுவும் -1, ஸோ -1 -1 6 வரும். ஸோ 4ல 112ல ஹவு மெனி 4ஸ் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் 28 வருமா பார், விச் இஸ் ஈக்குவல் டு 1/28 இன்ட்டு இந்த 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. இதுதான் இதனுடைய ஏ இன்வர்ஸ், இதுதான் இதனுடைய ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த சமயம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சமயம் டு த சேம் மாடல், இதே மாடல்ல ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வந்து ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.